நிறைய பிளேஸுங்க. இதுக்கப்புறம் ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கோலிக்கரைன்ற ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இது வந்துட்டு கொத்தகிரியிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் சரௌண்டிங், அது அதுக்குள்ளே தான் வருது. நாங்கள் இந்த இடம் எங்களுக்கு எப்படி தெரியும்னா, எங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்டு மூலிமா நாங்கள் வந்து ஸ்கூல் படிக்கும் போது வந்தோம். அப்போ வந்து இந்த ஏரியா இருந்ததே வேறு, ரோடு இருக்காது, பஸ்ஸில் வந்தாலும் நடந்து தான் வரணும், இல்லைன்னா ஜீப்பில் தான் வரணும். இப்போ தான் வந்து கவர்மெண்ட் ரோடில் போட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க. சரி வரலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். சரி இது ஒரு லாகோ போட்டால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு தான் வந்திருக்கோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். மேலே வந்து குளிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே வந்து யானை கலாட்டம் நிறையா இருக்குன்னு சொல்லுவாங்க, அப்பப்போ வந்துட்டு போகும். நம்ம வந்த நேரம் கொம்பை இறங்க மாட்டேதான், கொம்பை இறங்கினா அது ஒரு ஒரு வீடியோவோ ஒரு கண்டென்ட்டாவோ கிடைக்கும், ஆனால் இறங்கலை. இந்த மற்றவங்க மாதிரி யானையை பார்த்தோம், இதை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி டெம்ப்ளேட்டில் போட மாட்டோம். இந்த இடம் தாங்க, இங்கே தான் வந்து நாங்கள் வந்து ஸ்கூல் படிக்கும் போது வந்தால் குளிப்போம். சரியான பிளேஸு, இப்போ குளிக்க முடியாது, குளித்தா அப்புறம் நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் தான் கிடக்கணும், வீடியோ அப்லோட் பண்ண முடியாது. அதனால் நாங்கள் வந்து வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஏறி போகிறது தான் கொஞ்சம் கஷ்டம், மழை டைமில் கொஞ்சம் கஷ்டம் தான், அட்டை அதெல்லாம் இருக்கும், பாம்பு. நாங்கள் இன்னும் இந்த பாம்பு பார்க்கல, பாம்பு அட்டை யானை சிறுத்தை இதெல்லாம் வந்து இங்கே வந்து தண்ணி குடிக்க வரும்னு சொல்லுவாங்க. நம்ம வர நேரத்துக்கு ஒன்று ஊரில் தான் இங்கே ஃபென்சிங்லாம் போட்டிருக்காங்க தெரியுதா,
அது வந்து கரண்ட்டு எடுத்து கொடுத்துருக்காங்க. யானை ஏன் இதாக வந்துச்சுன்னா உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக. இங்கே மோஸ்ட்லி எல்லோரும் இங்கே தான் வந்து இந்த துணி துவைக்கிறது, குளிக்கிறது. இன்றைக்கி மழைன்றதுனால இப்படி இருக்குது. மற்ற டைமில் வெயில் நல்லா வெயிலாக இருக்கும், வந்தால் எல்லோரும் குளிச்சுட்டு போவாங்க. டூரிஸ்ட் நிறைய பேர் இப்போ வர ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஏரியாவுக்கு. இந்த பாறை இருக்குல்ல, இந்த பாறையிலேருந்து தான் நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஓடி வந்து இதுக்குள்ளே டைவ் அடிப்போம். இது என்னடா பார்க்கறதுக்கு சின்னதாக போயிட்டுருக்குன்னு நினச்சிக்காதீங்க, ஒரு ஆளை விட அதிகமான ஆள் இருக்குது இதில். அந்த இடத்துலேருந்து அப்படி ஓடி வந்து இங்கெல்லாம் குதிப்போம். அது ஒரு நல்ல காலம். இப்போ எல்லாம் ஒரு ஒருத்தன் ஒரு ஒரு ஏரியாவில் இருக்காங்க, அதனால் இந்த வீடியோ பார்த்தா அவங்களும் கேட்பானுங்க என்னையும் கூப்பிட்டுருக்க வேண்டியதுனாலான்னு. இவ்வளோ நேரம் மழை இல்லைங்க, வந்து வீடியோ எடுக்க ஆரம்பித்தோம் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ சாமி மலையில் நனைஞ்சிட்டு போனால் வீட்டில் செருப்பில் அடிப்பாங்க. இப்போ வந்து அங்கே ஒரு பாலம் இருக்குது, அந்த பாலத்து மேலே ஏறி போவோம். நாங்கள் வரும்போது அந்த ஒரு பாலம் மட்டும்தான் இருந்துச்சு, இப்போ தான் இந்த ரோடு கீடெல்லாம் போட்டிருக்காங்க. வர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஃபஸ்ட்டெலாம் நாங்கள் வர்றதுக்கே அரை நாள் ஆயிடுச்சு, என்னடா இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டோம், நாங்கள் இப்போ வந்தோன்னே வேற எங்கேயோ வந்துட்டோமான்னு யோசிச்சுருக்கோம். ஏன்னா அது ஒரு 7-8 வருஷம் இருக்கும் நாங்கள் வந்து ஸ்கூல் படிக்கும்போது. இப்போது நல்லாயிருக்கு ப்ளேஸ், சரியான ப்ளேஸுங்க. இதுக்கப்புறம் ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஏதோ வில்லேஜுக்குள்ளே போகிற ரோடு, நல்லாயிருக்கு. பாதி தூரம் ரோடு போட்டுருக்காங்க. போறது கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இந்த ரோட்ல தான் யானை எல்லாம் வந்து குறுக்க வந்துருக்கும் சொல்லுவாங்க. நைட் டைம்ல இதுல வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நைட் டைம்ல வந்து கொஞ்சம் கஷ்டம் தான், சிரித்த கிருத்த இதெல்லாம் வந்துச்சுன்னா. தைரியமாக விறகு பொறிக்கிட்டு வராங்க. நம்மலாம் போனோம்னா உள்ள பயந்து செத்து. இவங்களுக்குன்னு ஒரு கோயில் இருக்கீங்க, இவங்களுக்குன்னு வருஷமான ஒரு திருவிழா நடக்கும். கேப்சர் பண்ணி அடுத்த வர வீடியோஸ்லாம் போடுறோம். அது இப்போ இல்லை, முடிஞ்சிச்சு, நீ அடுத்த வருஷம் தான் நடக்கும். ரோடு பாருங்க வேற லெவலில். இந்த ரோட்டில் நம்ம பைக்கில் வர்றதுக்கே பயமாக இருக்கு, நம்ம விறகெல்லாம் பிடிச்சி தராங்க. ரோடு பாதி வரைக்கும் தாங்க போட்டுருக்கோம். நேரம் பத்தி ஏதாவது வராம இருந்தா சரி. எங்கேயோ போய் ஜாயிண்ட் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த ரோடு, எங்க போய் ஜாயிண்ட் ஆகும் தெரியல. டேஸ்டே வர மாட்டேங்குது, செம்மையா இருக்கு. ஆனா வண்டி ஓட்டுறதுக்கு வீடியோலாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு அப்படி தெரியலாம், ஆனால் நேரில் இருக்க எங்களுக்கு தான் தெரியும். பயம் பார்த்து பார்த்து ஓட்ட வேண்டியதாக இருக்குது.
ஏன்னா இதுலலாம் யானை நடந்த ஒரு சைடில் ஃபென்சிங்லாம் எதுவுமே போடலை. புலி சிறுத்தை வந்தால் கூட ஆச்சரியப்படுறது இல்லை. நாங்கள் பைக்கில் வந்து காராக இருந்தால் தைரியமாக இருக்கலாம், பைக்கு வேறு பயமாக தான் இருக்கு. நான் இதுலேருந்து அசால்ட்டாக நடந்து வராங்க பைக்கில் போகிறதுக்கே, அது மொட்டை வெடி பாதையில் வர்றதுக்கு பயமாக தான் இருக்குன்ற மாதிரி தான் இருக்கு. தனியாக வந்தால் சத்தியமாக நான் வரமாட்ட பாதியிலே ஓடிடுவேன். இங்கே கிளைமேட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் இங்கேயும் ரோடெலாம் போட்டிருக்காங்கன்றது தான் ஆச்சரியப்படுறேன். இதுக்குள்ளே எங்கேயோ போட்டு இது எங்கேயோ ரோடு ஜாயிண்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். போதுன்னு நீங்கள் வளைச்சி போயிடலாமா, வளைச்சிட்டு போயிடலாம். இங்கே போய் ஜாயின் ஆக போகுது ரோடு, அது மட்டும் தெரியுது. நான் எந்த ஊருக்கு போக போகுதுன்னு தெரியல. இங்கே ரோடு பார்த்தா அது பஸ் வர்ற ரோடு மாதிரி தான் தெரியுது. கீழே ஏதோ ஒரு ஏரியா இருக்க மாதிரி தெரியுது. ரோடு போய்கிட்டே இருக்கு. வந்து எனக்கு சொன்னாங்க இந்த ரோடு வரும்னு சொன்னாங்க, வண்டி வேற வருது. ரோடு எங்கே போக போகுது, கீழேயும் தண்ணி போகுதுன்னு நினைக்கிறேன். ரோடு எங்கேயோ போகுதுங்க. ஆனால் கிளம்பும் போது வந்து ரெண்டு வழி இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு இந்த வழியில் வந்து தான் பழக்கம். இன்னொரு வழி எங்கே போகுதுன்னு தெரில. அந்த ரோட்டில் தான் போய்கிட்டு இருக்கோம். அங்கே மழை அடிச்சிச்சு. ஒரு கிலோமீட்டர் தான் தள்ளி வந்தோம். இங்கே சரியான வெயிலாக இருக்குது. இந்த ஊரை புரிஞ்சிக்கவே முடியல. நாங்கள் வரும்போது மழை இல்லை, இப்போ வந்து சரியான மழை. இது வந்து இன்னொரு பாலம், இந்த இடம் வந்து வேறு ஒரு இடத்துல போய் கனெக்ட் ஆகும். ஆனால் அது வந்து கோத்தகிரிக்குள்ளே தான் கொண்டு போய் விடுவோம். ஆனால் அதான் ரெண்டு வழி இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் நான் இந்த பக்கம் வந்து தான் பழக்கம். இப்போ தான் இந்த ரோட்டில் வரோம். ஏன்னா ஃபஸ்ட்டில் ரோடு இல்லை, இப்போ ரோடு இருக்கிறதுனால அப்படியே வந்துட்டோம். சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க. ஃபஸ்ட்டெலாம் வந்து வண்டியில் அதிகமாக வண்டி வராது. இப்போது ரோடு போட்டதுனால நிறைய கார்லாம் வந்துட்டு போகுது, அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் உள்ளே நாங்கள் வர்றதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டோம் நாங்கள். ஐயோ என்னடா அது அப்படின்னு பைக்கில் வரும்போதே ஒரு மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு. ஏதாவது யானை மீனாக உள்ளே வந்துருமோ, இல்லை சிறுத்தை விருத்தை பாஞ்சிருமோ அப்படின்னு நினச்சி பயந்துட்டோம். அதான் பாருங்களேன், சங்கர் பட ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி இருக்குங்க. அவராது செட்டு போட்டு எடுப்பார் இதெல்லாம் வேணுமே அப்படின்னு செட்டு போடுவார். ஆனால் நமக்கு நம்ம ஊர் அதுதான். எங்களது வந்து மினி ஸ்விட்சர்லாந்து, குயின் ஆஃப் ஃபில்ஸ்ன்னு நிறையா சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் செட்டே போட தேவையில்ல. அந்த மரம்லாம் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அதுவே உளுந்து ஒரு ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி உளுந்துருக்கு. இதே ஏதாவது சங்கர் பட ஷூட்டிங்னா அந்த இடத்துல அந்த பாறை இருக்கணும், அந்த இடத்துல ஒரு மரம் உழுகணும் அப்படின்னு சொல்லி போட்டு எடுப்பாங்க. இதெல்லாம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. இந்த தண்ணி அப்படியே வந்து மேட்டுப்பாளையம் போய் ஜாயின்ட் ஆகும். இந்த தண்ணி இப்போ மழை அடிச்சிருக்கு, அப்பவும் கம்மியாக தான் இருக்குது தண்ணி. நாங்கள் வந்த டைம்லலாம் மழை அடித்த டைம்லலாம் அவ்வளோ தண்ணி போகும். இப்போலாம் தண்ணி கம்மியாக தான் போகுது. இது மானோட சிம்பிள் போட்டிருக்காங்க. இது மான் கிராஸ் ஆகிற இடம் நினைக்கிறேன். அதனால் நாங்கள் இங்கேயே உட்காந்து மானை பார்த்துட்டு தான் போகலான் இருக்கோம். ஆனால் இங்கே சுற்றி யாரும் எதா ஆச்சுன்னா என்னப்பான்னு கேட்குறதுக்கு கூட ஆள் வரமாட்டாங்க போல். இங்கேயே உட்காந்து மானை பார்க்குறதுன்னு நம்ம மானுக்கு பதிலாக பலியாயிடுவோமோன்னு பயமாக இருக்குது. அதனால் மானு வேணாம் ஒன்று வேணாம் பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். பாருங்கள் பிளேஸை பார்த்தீங்களா, சும்மா தான் வண்டி நிறுத்தியிருக்கோம். ஆனால் அந்த இடமே எப்படி இருக்குது பாருங்கள். ரோட்லலாம் எப்படி தான் வண்டி ஓட்டுறாங்கன்னே தெரில சத்தியமாக. என்னன்னா இந்த ஹில்ஸ்
ஹில்ஸுக்கு போகிறேன், ஹில்ஸுக்கு போயிட்டு வந்தோம், வேற வேற லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் அந்த ரோடெல்லாம் அவன் வேற லெவல் இல்லைங்க, இந்த ரோடு தான் வேற லெவலு. இந்த ஊரில் இருந்து இத்தனை வருஷமாக போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அது கஷ்டம்தான். ஐயோ, மழை நார்மல் ரோ டைம்லேயே வந்து இப்படி இருக்குன்னா மழை டைம்னால அவ்வளோ கஷ்டம். நாங்கள் இப்போ வரும்போதே நிறைய பேர் வந்து விறகு தூக்கிட்டு போகிறத பார்த்தோம். எனக்கு ஒரு நிமிஷம் எப்படா இவங்க எல்லாம் இப்படி வராங்க போகிறாங்கன்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் வேறு லெவல் பிளேஸ் வந்தோன்னா, இப்போ நாங்கள் வரும்போது மேலே இருந்து கீழே இந்த ரோட்டுக்கு இறங்கும் போது ஒருத்தவங்க நிறுத்தி என்ட்ரி டிக்கெட் வாங்கினாங்க. ஒரு 30 ரூபா வாங்கினாங்க. எதுக்குன்னு கேட்டோம். ஏதோ கவர்மெண்ட்டு இதுக்குள்ளே போகணுன்னா வந்து இந்த மாதிரி வாங்கணும், வண்டி நம்பர்லாம் கேட்டு வாங்கினாங்க. வண்டி நம்பர்லாம் அது எதுக்கு வாங்கினாங்கன்னு தெரியல. ஸோ இன்கேஸ் ஏதாவது ஆச்சுன்னா சொல்கிறதுக்காக இருக்கலாம், இல்லை இந்த ரோட்டில் போன வண்டி வரல அப்படின்னு சொல்லி சொல்லலாம், இல்லை ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த நம்பரை வச்சு கண்டுபிடிப்பாங்க போல. அதனால நம்பர் வாங்கியிருக்காங்க. நாங்களும் ஒருவேளை உள்ளே விட மாட்டோன்னு சொல்கிறாங்களோன்னு நினச்சேன். வண்டிலாம் வருது, பொருள் எடுத்து வராங்க போல. பாதி தூரத்துக்கு தான் வந்து கரண்ட்லாம் போட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் கரண்ட்டை காணோம். ஒருவேளை பாதி தூரத்துக்கு தான், அதுக்கு மேலே போனால் போட மாட்டாங்க போல. ஏதாவது யானைக்கு நடமாட ஏறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஓரளவுக்கு தான் வந்து போடுவாங்க. இப்போ அது எல்லா இடத்துலையும் போட்டால் அப்புறம் அது எங்கே தான் போய் சுற்றும். ஏன்னா இதெல்லாம் தண்ணி போகிற ஏரியா, தண்ணி குடிக்க வரும். நாங்கள் ஸ்டார்டிங்கில் சின்ன வயசுலலாம் வரும்போது சொல்லுவாங்க அங்கெல்லாம் போகக்கூடாது, வீட்டிலே திட்டுவாங்க, யானை வரும், அது வரும், இது வரும்னு சொல்லிட்டு. அப்போ இங்கேயே வாழ்கிறவங்கள பற்றி தான் யோசிச்சு பாருங்கள். நம்ம டவுனில் இருக்கிறதுனால நமக்கு தெரியுதுல்ல, இந்த பக்கம் வந்தால் தான் தெரியுது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே கரண்ட் சப்ளைலாம் இருக்குங்க, அதனால் இந்த பிரச்சனை. என்ன டவர் தான் கிடைக்கிறதில்ல, உள்ளே வந்துட்டோம்னா டவர் இல்லை. ஏன்னா ஜியோ இதெல்லாம் டவர் இல்லை, பிஎஸ்என்எல் டவர் இருக்குன்னு நினைக்கிறேன், மற்ற இதுவும் டவர் இல்லை. இப்போ அது பரவாயில்ல, ஃபஸ்ட்லாம் இதுக்குள்ளே வந்துட்டாலே டவருக்கு எதுவுமே ஒர்க் ஆகாது. ஏதாவது ஒரு அர்ஜென்ட்னா கூட கூப்பிட முடியாது. இப்போ கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்காங்க டவருக்கு இவரெல்லாம் வர்றதுக்கு. ஆனால் ஒரே ரோடு தான், வேறு ரோடு எங்கேயும் கட் ஆகிறது இல்லை, ஒரே ரோடு தான். ஆனால் இப்போது எங்கே ஸ்கூலு ஹாஸ்பிட்டலு எல்லாமே வந்துருச்சு. எல்லாம் ஒரு ஒரு இதுக்கும் அங்கங்கே ஃபஸ்ட்லாம் வந்து டவுனுக்கு தான் வரணும், அவங்க ஏதாவது ஒரு எமர்ஜென்சினாலும் டவுனுக்கு தான் வரணும். இப்போலாம் இங்கேயே ஹாஸ்பிட்டலு ஸ்கூலு ஒரு 10th வரைக்கும் மாதிரி இங்கே ஸ்கூல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்லாம் டவுனுக்கு தான் வந்து அவங்க ஸ்கூலுக்கெல்லாம் போவாங்க, இப்போ வந்து இங்கேயே வந்துருச்சு. இல்லை கவர்மெண்ட் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணி இவங்க எல்லா மக்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லது பண்ணியிருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க, ரோடு போகிறதுக்கு வர்றதுக்குன்னு சொல்லி. எப்போவுமே வந்துட்டு என்னால் முடியாது அப்படின்லாம் நினச்சோம்னா வேஸ்ட். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடியலன்னா விடலாம். ட்ரை பண்ணாமலே முடியாத மாதிரி நான் எவ்வளோ நாள் அப்படி தான் இருந்தேன், வீடியோ நம்ம போய் எடுக்க முடியுமா, நம்மளால் முடியுமா அப்படின்றது. நம்மளால் முடிஞ்சது இவ்வளோ தான் எடுக்க முடியும்னு இப்போ எடுத்துகிட்ருக்கோம். முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாத்துக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. இப்போ வந்து இங்கே வந்து மோஸ்ட்லி அவங்களுக்கு வந்து காஃபி, அப்புறம் டீ, அப்புறம் குறுமிளகு, முக்கியமாக குறுமிளகு கல்டிவேஷன் தான் இங்கே வந்து இவங்கள்ட்ட அதிகம். அப்புறம் தேன், மலைத்தேன், மலைத்தேன்லாம் எடுத்து வந்து ஒரிஜினல் மலைத்தேன்லாம் வேணும்னா இவங்கள்ட்ட தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கேட்போம். அப்புறம் இங்கே வந்து இப்போ வந்து இப்போ போயிட்டு இருக்கிறது வந்து அவங்க இருக்கிற ஏரியா, ஏரியாவெல்லாம் அவங்க வீடு வீடு இருக்கிறது தான் வந்து இங்கே தான், அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். பலாப்பழ சீசனு பாருங்க, அப்படி பலாப்பழம்லாம் இருக்குன்னு. இந்த இடத்துல வந்து எடுத்து போட்டிருக்காங்க பாருங்க, இதை வந்து எடுத்து இது இப்போது ரன்னிங்கில் இருக்குது. இப்போ நம்ம கை வச்சோம்னா எடுத்து அடிக்கும். இது எதுக்காக போட்டிருக்காங்க, யானை ஈனம் வந்துச்சுன்னா உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு. அப்புறம் இந்த சின்ன சின்ன செடிலாம் இதெல்லாம் வந்து காஃபி செடி, இந்த காஃபி இதெல்லாம் வந்து கல்டிவேட் பண்ணி காஃபி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணுவாங்க.
இல்ல காஃபி இப்பதான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு இதையும் காணும் காஃபியோட இதுக்கான. ஃபர்ஸ்ட்லாம் வந்து நம்மளுக்கு கொத்து கொத்தா தொங்கிட்டு இருக்கோம், இப்பெல்லாம் ஒன்றுத்தையும் காணும்.